மேக்ஸிமம் ஆஃப் பீப்புளுக்கு இந்த ஜூ எங்கே இருக்குன்னு தெரியாது. நாங்களே ஒரு வழியாக இங்கே வந்துட்டோம். வந்து ஒரு சின்ன ஜூ தான் அது, பட்டு அனிமல்ஸ் பேர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. பட் நீங்கள் ரியலாக நேச்சுரலாக போய் பக்கத்தில் நின்று பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குறாங்க. நல்லாயிருக்கு, இங்கே வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள், என் வீடியோவை பாருங்கள். இந்த ஜூவோட என்ட்ரி ஃபீ பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி 25 AED தான் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ஜூவை பொறுத்த வரையும் லேண்ட்ஸ்கேப் ஏரியா ரொம்ப கம்மியாக இருக்குது, பட் அதே சமயத்தில் ரொம்ப யூனிக்காக இருக்குது. கார்டன் ஏரியா ப்ளஸ் சில்ட்ரன்ஸுக்குன்னு தனியாக ப்ளே கிரவுண்ட் ஏரியா ப்ளஸ் அனிமல்ஸுக்குன்னு தனியாக ஏரியா வச்சுருக்காங்க, பேர்ட்ஸுக்குன்னு தனியாக ஏரியா வச்சுருக்காங்க. லேண்ட்ஸ்கேப் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஜூன்னு போனாலே லேண்ட்ஸ்கேப் ரொம்ப பெருசாக இருக்கும். பட் இந்த ஜூவோட ஒரு யூனிக் என்ன அப்படின்னா லேண்ட்ஸ்கேப் ரொம்ப கம்மி, அதே சமயத்தில் ரொம்ப யூனிக்காகவும் நல் வெல் ப்ரிப்பேர்டு வெல் பிளானோடு பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் யூஏயில் இருந்தீங்கன்னா இந்த ஜூவை கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இந்த ஜூவில் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கம், புலி, சிறுத்தை, கருஞ்சிறுத்தை இது மாதிரியான விலங்குகள் ரொம்ப பக்கத்தில் நின்று நம்ம க்ளோஸ்அப்பில் பார்க்குற ஒரு ஃபீல் இருக்குது. அதே சமயத்தில் குரங்கு, முதலை, பிணந்தின்னி கழுகு, கழுதை, குதிரை இது மாதிரியான விலங்குகளை ரொம்ப பக்கத்தில் நின்று நம்ம பார்க்குற ஒரு ஃபீல் கிடைக்குது. பேட்லி நாங்கள் போனது சம்மர். கண்டிப்பாக நீங்கள் இந்த ஜூவுக்கு வின்டரில் போங்க, நிறைய பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸை பார்க்கலாம். இந்த ஜூவோட என்ட்ரன்ஸ்லேயே நீங்கள் ஒரு வெல் ட்ரைன்டு க்ரீன் பேரட்டை பார்க்கலாம். நீங்கள் உங்கள் கையை கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக உங்ககிட்ட வந்துடும். ஸோ அதுக்கிட்ட நீங்கள் எவ்வளோ டைம் வேணாலும் ஸ்பெண்ட் பண்ணலாம், எந்த லிமிட்டேஷனும் கிடையாது. பட் நீங்கள் வின்டர் சீசனில் இந்த ஜூக்கு வந்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் பார்க்கலாம். கண்டிப்பாக வின்டர் சீசனில் ஃபேமிலியோட இந்த ஜூவை கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். சில்ட்ரன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஜூ, அவங்க ரொம்ப க்ளோஸ்அப்பில் எல்லாத்தையும் ஃபீல் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறோம் செயிண்ட் ஃபான்சி. இந்த ஜூக்கு நம்ம மெயினாக வந்தது இந்த சீஃப் கெஸ்ட்டை பார்க்க தான். நம்ம இங்கே இப்போ பார்க்க போகிறது சிம்பன்சி என்று சொல்லக்கூடிய மனித குரங்கு. இந்த சிம்பன்சியோட பேர் அபூபா. நல்ல ஃப்ரெண்ட்லியாக பழகுது, அந்த அளவுக்கு நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. இந்த அபூபா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே தெரியல. இந்த ஜூவோட பியூட்டினே சொல்லலாம். அபூபா அவ்வளோ ஒரு சுட்டியாக இருக்குது, நீங்கள் அந்த அபூபா கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்.
கண்டிப்பாக நீங்கள் இந்த ஜூக்கு அபூபாவை பார்க்குறதுக்காகவே போகலாம். ஏன்னா அவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். இந்த ஜூவை பற்றி ஓவராலாக சொல்லணும் அப்படின்னா, வெல் பிளான்டு ஒரு சின்ன ஜூ அது. இந்த ஜூவோட யூனிக் அப்படின்னாலே அபூபா மட்டும்தான். ஏன்னா அந்த அபூபாவை பார்க்கவே அவ்வளோ விசிட்டர்ஸ் வராங்க.